வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் பாசிப்பருப்பு தொகையல் பண்ண போகிறோம். இந்த தொகையில 10 நிமிஷத்தில் ரொம்ப வேகமாக செஞ்சிடலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தொகையில ரெடி பண்ணிட்டோம்னா குழம்பு வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சூடான சாதத்தில் இந்த தொகையில போட்டு நெய் அல்லது எண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 100 கிராம் பாசிப்பருப்பை சேர்த்துட்டு நிதானமான தீயில வச்சு இந்த பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்கணும். கைவிடாமல் பக்கத்துலேயே இருந்து வறுத்துக்கங்க. இப்போ பாசிப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு, நல்ல ஒரு வாசனை வந்துட்டுருக்கு. பருப்பை வந்து நீங்கள் கரெக்டாக பொன்னிறமாக வறுத்துக்கணும். பருப்பு வறுபடாமல் இருந்ததுன்னா துவையல் வந்து பச்சை வாசனை அடிக்கும். அதே மாதிரி ரொம்ப கருகிற மாதிரி வறுத்துட்டிங்கன்னா துவையலோட டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம வறுத்த இந்த பருப்பை வந்து பேன்லேயே வச்சுருக்காதீங்க, உடனே வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடணும். ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூட 5 காஞ்ச மிளகாய். இந்த தொகையில் வந்து சாதத்தில் விட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். அதனால் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1/4 கப் தேங்காய் துண்டுகள், 2 பல் பூண்டு. பூண்டு வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் இந்த துவையலுக்கு. கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள், 1 கோலிக்குண்டு சைஸ் அளவு புளி. இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் 4 சொத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி 4 சொத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா துவையல் நமக்கு ஒன்று போல் அரைபற்றும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். துவையலுங்கிறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கணும். நான் வந்து 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா தேவைப்பட்டால் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த தொகையில் நைஸாக அரைச்சிடக்கூடாது, லேஸ் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி துவையல் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி துவையல் பதத்துக்கு லைட் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த துவையலுக்கு தாளிப்பு போட வேண்டியதில்லை. இப்போ இதை வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தாளிப்பு எதுவும் போடாமையே இந்த துவையல் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்குமே இந்த துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பை வச்சு இந்த துவையல் பண்ணியிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.